வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து இதில் ஒரு நாலு சேரீ வச்சுருக்கேன். இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு சேரீ வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு சேரீ வந்து கடையில் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள் இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் காட்டன் டைப்பில் உள்ள சேரீ தான். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிராஸாக கோடு கூட வந்திருக்கு. மேலேயும் இந்த க்ரீன் கலரில் ஒரு சின்ன பார்டர், அதுக்கப்புறமா சின்ன சின்ன பூ டிசைன் போட்டு கொடுத்துருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் பெரிய பார்டர். இது வந்து நம்ம மேலே சுருக்கு வச்சு கட்டுவோம் பாருங்கள், அதில் மேலே வரும் அடிப்பகுதியில் வரக்கூடிய இடம். இதில் நல்லா ஒரு யானை படம் பல்லாக்கில் இருக்கிற மாதிரி, அது இல்லாமல் இல்லை பெரிய பார்டர் கொடுத்துருக்கு. அந்த பார்டரில் பாருங்கள் அந்த சின்ன சின்ன பூ டிசைன் எல்லாமே கொடுத்து நல்லாயிருக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் 181 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஆன்லைனில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்த அந்த டைமில், அதனால் நான் இது வாங்கிட்டேன். இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பக்கம் பெரிய பார்டரும் ஒரு பக்கம் சின்ன பார்டரும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ளைனாக தான் இருக்குது, எம்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம விருப்பத்துக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். நல்ல மாடல் எல்லாம் வச்சு தைச்சோன்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இது எப்படின்னா இதில் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறதுனால இதில் வந்து ரேட் எதுவுமே இருக்காது. ஆனால் இது வந்து நான் 181 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 200 சில்லறைக்கு மேலே வந்துட்டு 270 ரூபாய்க்கு மேலே வந்தது. இப்போவும் அந்த இது இருக்கா என்னன்னு தெரியல. இது வாங்கி நான் 1 மாதம் ஆச்சு. ஆனால் இது வந்து நான் பொங்கலுக்காவது தச்சு கட்டலாம் அப்படின்னு நினச்சேன். என்னால் தச்சு கட்ட முடியலை, கொஞ்சம் உடம்புக்கு முடியாத இருந்ததுனால நான் வந்து இதை பொங்கலுக்கும் தச்சு கட்டையில. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான். இதோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 227 ரூபாயோ 21 ரூபாயோ எவ்வளோ வந்தது. அதே போல் இந்த சேரீயும் ரெண்டு பக்கமே பார்டர் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய பார்டர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பார்டர். இது வந்து நம்ம உள்ளே கட்டுவோம் பாருங்கள், மேலே வரக்கூடிய பகுதி, இது அடியில் வரக்கூடிய பகுதி, இது கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்குது. இது வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பார்டர் வச்ச மாதிரி சேரீ எல்லாமே எடுக்கும்போது நம்ம எங்கேயாவது கட்டிட்டு போகும்போதும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பூ பூவாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் பூ வந்திருக்கு பாருங்கள். இந்த சேரீயில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த ப்ளவுஸில் வந்து சின்ன சின்ன பூவாக கொடுத்துருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். சாரி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு இந்த ரேட்டுக்கு இது போதுமா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். அது இல்லாமல் இதை பாருங்கள், இந்த சேரீ வந்து நான் கடையில் எடுத்தது. இந்த ரெண்டு சேரீயுமே இந்த மாதிரி சேரீலாம் நான் அதிகமாக கட்ட மாட்டேன். இருந்தாலும் இப்போ என்னென்னா நம்ம திடீர்னு நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போவோம், அந்த டைம்லலாம் ரொம்ப கிராண்டாக சேரீ கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சேரீ வந்து எடுத்திருந்தேன். இந்த ரெண்டு சேரீயும் இது ஒரு ரெண்டு சேரீயுமே வந்து 595 ரூபா ஆஃபரில் தான் எடுத்திருந்தேன். இதுவும் ரெண்டு சேரீயும் மட்டும் சேர்த்து தான் எடுக்கணும், அதனால் ரெண்டு சேரீ எடுத்திருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம வீட்டில் கூட வேலை பார்க்கும்போதும் இந்த மாதிரி சேரீ எல்லாம் கட்டிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் சேரீயெல்லாம் ரொம்ப கட்டிகிட்டு இருக்கவே முடியாது. நம்ம வந்து மிஷினில் துணி தைச்சிட்டு இருக்கும்போது காட்டன் சேரீலாம் ரொம்ப கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நூல் கட் பண்ணி வந்து தைச்சிட்ருப்போம் பாருங்கள், அந்த சின்ன சின்ன நூல் எல்லாமே நம்ம வந்து காட்டன் சேரீலே ஒட்டி இருந்துக்கிடுது. அதனாலேயே வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சேரீ கட்டுறதுக்கு பிடிக்காமல் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கூட ரெண்டு சேரீ எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த கிளாத்து பாருங்கள், இதோட கலர் வந்து ஒரு நல்ல டார்க் மை கலர் இருக்குது. சின்ன சின்ன மாங்காய் டிசைன் இருக்குது. இந்த பக்கம் வந்து பெரிய சைஸில் இலை வடிவம் கொடுத்துருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா இந்த பார்டரோட கலரில்
கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம தச்சு கட்டினா அந்த பூ டிசைன் வந்து ரொம்ப தெரியாது, அதனால நான் வந்து ப்ளவுஸு சாரீ எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளவுஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் எப்போவுமே எடுப்பேன். ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருந்ததுன்னா அது எனக்கு வந்து சும்மா கட்டுறதுக்கு பிடிக்காது, அதனால் இந்த சாரியை வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் அந்த அடியில் வரக்கூடிய இடத்துல பெரிய பெரிய கொஞ்சம் பூ வந்திருக்கு. இந்த உள்ளே வந்து அதே போல் ஒவ்வொரு பூவாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூ டிசைன் தான் இருக்குது, இதுவுமே எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பூவெல்லாம் போட்டு நான் கட்ட மாட்டேன், இருந்தாலும் இந்த சாரீக்கு இது தச்சு கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் அந்த சாரீயில் கண்டிப்பாக இதை தச்சு கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் தான் இருக்கேன். இப்போ இந்த நாலு சாரீயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாலு சாரியோட ரேட்டுமே நான் வந்து சொல்லிட்டேன். இந்த ரெண்டு சாரியுமே 600 ரூபா, 595 ரூபாய்க்கு நான் எடுத்திருந்தேன் இந்த ரெண்டு சாரியும். இந்த சாரி வந்து ஒரு சாரி மட்டும் நான் 227 ரூபாய்க்கு இந்த சாரி எடுத்திருந்தேன். இந்த சாரி வந்து 181 ரூபா. இதில் எந்த சாரி நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சாரியை நான் வந்து என்னோடய கல்யாண நாளைக்கு கட்டி உடுக்க போகிறேன், அதுக்காக தான் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இதில் நாலு சாரியில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதில் ஒரு சாரியவே நான் வந்து தச்சு கட்டிக்கிட போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சாரியுமே பச்சை கலரில் இருக்கிறது. இந்த சாரி வந்து நான் தச்சு கட்ட மாட்டேன், இது தைச்சாலே எங்கள் அம்மா வந்து வேண்டாம் அந்த கலரையே எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த ரெண்டு சாரீலேயும் எது தச்சு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சாரியை வந்து தச்சு கட்டுறேன். இதோட தைக்கிற வீடியோவோ நான் வந்து அடுத்த நாள் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.